நினைச்சுக்கிறேன். இந்த கதையை நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் சொன்னேன், இந்த ஒரு வரைக்கும் சொல்லி முடிச்சு நாளைக்கு உட்காரலாம் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் போய் கதை சொல்லும் போது, இந்த ஊர்ல நான் நிறுத்திட்டு டீ சாப்பிடலாமா சார் அப்படின்னு, இல்லை கண்டினியூ பண்ணு அப்படின்னாரு. சொல்லிட்டே வரேன். இந்த வீராகிருஷ்ணன் பாவம் சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்தோடனே அவர் அறியாம கையெழுத்து என்னை கட்டி முடிச்சுக்கிட்டாரு. அங்க நினைச்சுட்டு ஓகே இவர் பணம் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து ஒரு 6 மாசம் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த கதையை திருப்பி 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 சொல்லுவாரு. சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஐடியா அவனை கொடுத்தாரு. இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் பாயிண்ட், அது வந்து படம் வெற்றி விழாவில் நான் சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னு. அது ஒரு சரியான யோசனையா தெரிஞ்சது. ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு கதையை ஜட்ஜ் பண்றா இது இருக்கணும், அதே மாதிரி அந்த கதையில கரெக்ஷன் சொன்ன சரியான ஒரு இடத்துல வந்து சொன்னாரு. அந்த ட்விஸ்ட் அது மாத்தி விட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வரும். எல்லாம் சின்ன படம் சொல்றாங்க. இந்த படம் மாஸ்டர் சொன்னாரு, ரொம்ப குறைஞ்ச படங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த படம் தமிழ் திரைப்படம் வரலாறு உலகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா ஒளிவு செய்யக்கூடிய படமா இந்த கொண்டாந்து கொடுத்தாங்க. வரும் அனைவருக்கும் நன்றி.